புனித இஞ்ஞாசியார் ஆண்டவரே உம்மை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தால் பிறப்பே சிறப்பு புனித இஞ்ஞாசியார் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டைச் சார்ந்த பெல்டரனுக்கும் மரினா செயின்ஸுக்கும் கடைக்குட்டியாக இலோயோலா கோட்டையில் பிறந்தவர் இயேசுவின் பெயர் கொண்ட சபையை நிறுவ இருப்பவரை பெற்றெடுக்கப் போவதை உணர்ந்தவரை போல தமது இறைபக்தியின் காரணமாக உயர்குடிமகனை குதிரை கொட்டிலில் அவர் தாய் எடுத்தார் ஹோன்யாவிலுள்ள ஆசிர்வாதப்பர் சபையைச் சார்ந்த துறவி புனித எனிக்குசின் பெயரே இனிகோ ஓன்யா லோபஸ்தே எலோயோலா என அவருக்கு வழங்கப்பட்டது பிறந்த ஒரு சில மாதங்களிலே தனது தாயை இழந்த பாலனுக்கு அவ்வூரை சார்ந்த கொல்லர் ஒருவரின் மனைவியே செவிலி தாயாகி பாலூட்டினார் உடைத்து ஆட்கொண்டார் வலிமையான வீரராக தமது அரசருக்கு பணிபுரிய விளைந்து பதினேழு வயதில் இராணுவத்தில் இணைந்தார் தமது முப்பதாம் அகவையில் பாம்பலோனா கோட்டையை பாதுகாக்கும் பணியில் துணிந்து போராடிய மாவீரனின் வலது காலை ஒரு பீரங்கி குண்டு பதம் பார்த்தது நேர்த்தியான வீரராக திகழ வேண்டும் என்பதற்காக மயக்கம் மருந்து இல்லாத தருணத்திலும் இரண்டு அறுவை சிகிச்சைகளை தனது உடலழகுக்காக ஏற்றுக்கொண்டார் காயத்தின் காரணமாக சாவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டார் அற்புதவிதமாக புனிதர்கள் இராயப்பர் சின்னப்பர் திருவிழாவின் போது நலமடைய தொடங்கினார் ஓய்வில் இருந்தபோது போது இந்நாசியாருக்கு காயத்தை விட தனிமையே மிகுந்த வேதனையை தந்தது பொழுதை கழிக்க வீரம் செறிந்த காதல் கதைகளை விரும்பிய அவருக்கு இயேசுவின் வாழ்வும் புனிதர்களின் வரலாறும் மட்டுமே கிடைத்தது விரும்பமில்லாமல் படித்த போதிலும் இறைவனின் அழைப்பு விளங்க தன்னிலே மாற்றம் நிகழ்வதை கண்டுணர்ந்தார் அப்புனிதர்களைப் போல தாமும் தமது வாழ்வை ஏன் அமைத்து கூடாது எனச் சிந்தித்தார் ஆண்டவனே ஆசானாய் தமது பழைய வாழ்வைக் கலைந்து புனிதர்கள் வழியில் நடைபோட முனைந்தார் ஒருத்தலினால் தமது உடலை வருத்திச் செபிக்கத் தொடங்கினார் அன்னை மரியும் குழந்தை இயேசுவும் தமது அறை தேடி வந்த அவ்விரவே மனமாறினார் கடவுளே தமது வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்தார் இருசலேம் சென்று ஏசு கால் பதித்த நிலத்தை முத்தமிட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவராய் பயணத்தை தொடங்கினார் வழியில் கார்டோனர் ஆற்றங்கரையோரம் அமைந்திருந்த மன்ரேசா என்ற இடத்தில் ஒரு குகையில் பதினொரு மாதங்கள் செபத்திலும் தவத்திலும் கடவுளால் வழிநடத்தப்பட்டார் அனுதினமும் ஏழு மணி நேரம் இறைவார்த்தையை தியானிப்பதில் செலவிட்டார் தமது உள்ளொலிகளை சிறு குறிப்புகளாக எழுதினார் இயேசுவின் வார்த்தைகளை சிகப்பு மயிலும் அன்னை மரியாவின் வார்த்தைகளை நீல மயிலும் பதித்தார் இதுவே பிற்காலத்தில் விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலான ஆன்மீக பயிற்சிகளாக உருப்பெற்றது இடையிடையே உலக அரசருக்கு பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை எழுந்தது கடவுளின் உந்துதல் எது சாத்தானின் சோதனை எது என்பதை ஆய்ந்தறிய இறைச்சித்தத்தை தெளிந்து தேர்வு செய்யும் இவ்வனுபவமே அவருக்கு பேருதவியாக இருந்தது ஓர் ஆசிரியரைப் போல கடவுள் தமக்கு கற்பிப்பதை உணர்ந்தார் இறைவனின் அதிமிக மகிமைக்கே உழைக்க உறுதி பூண்டார் திருப்பயணியின் திருப்பயணம் எருசலேம் சென்று அங்கிருக்கும் இஸ்லாமியர்களை மனமாற்ற வேண்டும் என்ற வேட்கை கொண்டிருந்தார் ஆனால் அங்கு நிலவிய அரசியல் பிரச்சனையின் காரணமாக வெகு நாள்கள் தங்க இயலவில்லை குருத்துவ படிப்பிற்காக பார்சிலோனா சென்றார் தமது முப்பத்து மூன்றாம் வயதில் சிறுவர்களுடன் அமர்ந்து பயின்றார் படிக்கும் காலத்திலே தனது தேவைக்காக பிச்சை எடுத்தார் மக்களுக்கு மறைக்கல்வியை கற்பித்து அவர்களது ஆன்மீக வாழ்வை வளம் பெறச் செய்தார் மாலை வேளைகளில் மருத்துவமனைக்குச் சென்று நோயாளிகளுக்கு பணிவிடை புரிந்தார் இறையியல் பயிலாத அவர் எவ்வாறு போதிக்கலாம் என்ற கேள்விக்குட்படுத்தப்பட்டு ஒன்றரை மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் பார்சிலோனா பல்காலா சலமன்கா மற்றும் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் இலத்தீன் தத்துவையல் மற்றும் இறையியல் பயின்றார் ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகள் படிப்பிற்காகச் செலவிட்டார் ஒருவேளை தமது அனுபவத்தின் பயனாகத்தான் இயேசு சபையில் துறவர பயிற்சி காலத்தை நீண்டதாக வடித்தார் போலும் இந்த நெறிய பயிற்சி காலத்தில் கடவுளின் உடனிருப்பையும் தொடர்பராமரிப்பையும் பெரிதும் உணர்ந்தார் முத்தான முதல் சொத்துக்கள் பாரிசில்தான் தம்முடன் தங்கிய ஃபேபர் மற்றும் சவேரியாரின் உள்ளங்களை தமது வாழ்வாலும் வார்த்தையாலும் கொள்ளை கொண்டார் ஆண்டவரே உம்மை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தால் இதுவே இவரது தாரக மந்திரமாக இருந்தது ஆன்மீக பயிற்சிகளால் அவர்களைப் போன்று மேலும் பலரை தம் அணியில் சேர்த்தார் ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் பணியை தமது சக தோழர்களுக்கு தெரியப்படுத்தினார் இன்னாசியாரின் தோழர்கள் இனிகியூஸ் என அழைக்கப்பட்டனர் இயேசுவின் பெயரை அதிகப்படியாக பயன்படுத்தியதன் காரணமாக இயேசுவினர் ஜெஸ்யூவ்ஸ் என்று பிறரால் பழிக்கப்பட்டனர் அந்த பழிப்புரையே பிற்காலத்தில் புகழுரையாக மாறியது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு ஆறு தோழர்களுடன் விண்ணேற்பு அன்னையின் திருநாளன்று ஏழ்மை மற்றும் கற்பு என்ற வார்த்தைப்பாட்டினை உள்ள புனித டென்னிஸ் ஆலயத்தில் வழங்கினார் இந்த குழுவே இயேசு சபை என்ற துறவர சபைக்கு வித்திட்டது எருசலேமில் நிலவிய அரசியல் மற்றும் குழப்பத்தினால் அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டனர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு இல் வெனிஸ் நகரில் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர் குருத்துவ அருள்பொழிவுக்கு பின்னர் நாற்பது நாள்கள் தங்களையே தயாரித்த பின்னரே தங்களது முதல் திருப்பலியை நிறைவேற்றினர் ஆண்டவர் பிறந்த ஊரில் திருப்பலி நிறைவேற்ற பேராவல் கொண்ட இந்நாசியார் தகுந்த அரசியல் சூழல் அமையாததன் காரணமாக ஒன்றரை வருடம் கழித்து உரோமையில் இயேசு பிறந்த குடிலின் ஒரு பகுதியைக் கொண்ட மேரி மேஜர் திருத்தலத்தில் தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் ஒவ்வொரு திருப்பலியிலும் கண்ணீர் மல்கிடும் அருளை பெற்றிருந்தார் தமது தனி செபத்தின் போது தரையிலிருந்து ஆட்டி வரை மேலே எழுப்பப்பட்டார் இறைவனோடு உறவாடுகையில் அவர் முகம் இறையருளால் மிளிர்ந்தது இயேசுவின் பெயரில் ஒரு சபை திருத்தந்தை மூன்றாம் பவுலிடம் தங்களையே வழங்க உரோமை நகருக்கு செல்லும் வழியில் லாஸ்தோர்தா என்ற சிற்றாலயத்தில் இறைவன் இந்நாசியாருக்கு காட்சியளித்தார் உரோமையில் நாங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என்றுரைத்தார் இவ்வார்த்தை இறைத்திட்டத்தையும் கடவுளின் உடனிருப்பையும் உறுதி செய்தது ஆயிரத்து ஐநூற்று நாற்பது இல் இயேசு சபை என்ற துறவர அமைப்புக்கு திருத்தந்தை அனுமதியளித்தார் சபையின் ஒழுங்குகளையும் நோக்கத்தையும் படித்த அவர் கடவுளின் அருள்கரம் இங்கிருக்கிறது என்றார் இயேசு சபையின் முதல் சபைத் தலைவராக ஒருமனதாக இந்நாசியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்று ஆம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இந்நாசியாரும் அவரது தோழர்களும் இயேசு சபையில் தங்களது ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை பாட்டினை மனமு வந்து கொடுத்தனர் இன்னாசியாரே அன்றைய திருப்பலி நிறைவேற்றினார் திருச்சபையின் சம்மட்டி ஐரோப்பாவில் லூத்தர் கால்வின் போன்றோர் திருச்சபையை சீர்திருத்தும் நோக்கில் அதனை சீர்குலைத்துக் கொண்டிருந்த வேளையில் இஞ்ஞாசியாரும் அவர் தோழர்களும் திருச்சபையையும் அதன் பாரம்பரியத்தையும் கட்டிக்காத்தனர் திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கினங்க நற்செய்தியை அறிவிக்க பல நாடுகளுக்கு துணிந்து பயணம் மேற்கொண்டனர் தனது இராணுவ பயிற்சியால் சபையின் ஒழுங்கை கடுமையானதாக அமைத்திருந்தார் ஆயினும் சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெருகியதே அன்றி குறையவில்லை கின்னாசியாரின் காலத்திலேயே ஆயிரம் உறுப்பினர்களையும் முப்பத்தைந்து கல்வி நிறுவனங்களையும் இயேசு சபை கொண்டிருந்தது அன்று இருந்த துறவர சபைகளுள் தனிச்சிறப்பு மிக்க தாண்மையை இயேசு சபை கொண்டிருந்தது நான்கு சுவட்டிற்குள் முடங்கிக் கிடக்காமல் கடவுளை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் சாதனமாகவும் திருச்சபையின் ஊடகமாகவும் விளங்கிற்று இயேசு சபையின் இப்படிப்பட்ட பணியின் காரணமாக குழுமசெபம் குழும சீருடை போன்ற ஒழுங்குகளிலிருந்து விலக்கு தரப்பட்டன கல்வித்துறையில் இயேசு சபையினர் சிறப்பாக பணியாற்றினர் கின்னாசியார் வடிவமைத்த கல்வி முறையை இன்றும் உலகம் போற்றுகின்றது அவர் வாழ்ந்த காலத்தில் எழுதிய ஆறாயிரத்து எண்ணூற்று பதினான்கு கடிதங்கள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன அவர் எழுதிய இயேசு சபையின் சாசனங்கள் பல நாடுகளின் சாசனத்திற்கு முன்னுதாரணமாய் இருந்துள்ளது இரையாட்சியின் நிறைச்சாட்சியாய் தான் இறைவனடி சேரும் நாள் அருகாமையில் இருப்பதை உணர்ந்தவராய் திருத்தந்தையின் ஆசீர்வாதத்தை வேண்டி நின்றார் ஐயோ தாமதம் அதனை பெற்று வருவதற்கு முன்னரே அவர் இன்னுயிர் இறைவனுடன் இரண்டர கலந்தது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு ஜூலை திங்கள் முப்பத்தொன்றாம் நாள் இந்நாசியார் இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பன்னிரண்டாம் தேதி தமது ஆரியர் தோழர் சவேரியாருடன் திருத்தந்தை கிரகோரியால் புனிதர் பட்டியலில் இணைக்கப்பட்டார் இன்று ஐம்பத்து மூன்று புனிதர்கள் மற்றும் நூற்று நாற்பத்தாறு அருளாளர்களின் சாட்சிய வாழ்வாலும் பதினைந்து ஆயிரம் உறுப்பினர்களின் ஓய்வை தேடா உழைப்பாலும் திருச்சபைக்கு சீரிய பணியை இயேசுவினர் ஆற்றி வருகின்றனர் உம் அருள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தாராள மனத்துடன் நம் வாழ்வையே இறைவனுக்கு வழங்கிட இறை பணியாற்றிட துணிந்து இயேசுவின் வழியில் இன் அசியாரின் துணையோடு வீரநடை போட்டிட இளைய உள்ளங்களே உங்களை அழைக்கின்றோம் வாருங்கள் அன்பால் இவ்வுலகை வெல்லுவோம் புனித இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்